Hi friends, welcome to Inspire from Universe. இது ஒரு travel and educational channel. இயற்கை நடத்தும் ஒரு magic show பற்றி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இத நம்ம உலகமும் சூரியனும் சேர்ந்து நிகழ்த்துறாங்கங்க. அப்படி ஒன்னு இருக்கான்னு யோசிக்கிறீங்களா? வீடியோ ஃபுல்லா பாருங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்க. நம்ம வானமே ஒரு தியேட்டர் ஸ்கிரீனா இமேஜின் பண்ணிக்கோங்களேன். முழு வானத்தையும் உள்ளடக்கி திரைச்சீலைகள், கதிர்கள், சுருள்கள் அல்லது டைனமிக் ஃபிளிக்கர்கள் போன்ற அற்புதமான விளக்குகளின் மாறும் வடிவங்கள் நாட்டியமாடினா எப்படி இருக்கும்னு யோசிங்களேன். அதுவும் கலர் கலரா. இது நிஜமா நம்ம வானத்துல தினமும் நடக்குதுன்னா நம்ப முடியுதுங்களா? ஆமாங்க, அப்படி ஒரு அதிசயம் தினமும் நடக்குதுங்க. இந்த மாயாஜாலத்தை நம்ம பூமியின் வட துருவத்திலையும் தென் துருவத்திலையும் பார்க்க முடியுங்க. வட துருவத்துல இதோட பெயர் அரோரா போரியாலிஸ் ஆர் நார்தர்ன் லைட்ஸ்னு சொல்லுவோம். தென் துருவத்துல இதோட பெயர் அரோரா ஆஸ்ட்ராலிஸ் ஆர் சதர்ன் லைட்ஸ்னு சொல்லலாம். எப்படி இந்த அதிசயம் நடக்குதுன்றதுக்கு பின்னாடி உள்ள அறிவியல் சாராம்சத்தை நம்ம பார்க்கலாம். நீங்க டைனமோ எஃபெக்ட் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம சைக்கிளில் உள்ள டைனமோ லைட் கூட அந்த கான்செப்டில் தான் இயங்குது. அந்த லைட்டில் உள்ள காந்தம் நம்ம சைக்கிள் பெடல் செய்யும் பொழுது சுற்ற ஆரம்பிக்கும். அது மின்சாரத்தை ஏற்படுத்தி லைட்டை எரிய வைக்கும். இது ரிவர்ஸ் ஆகவும் நடக்குங்க. அதாவது மின்சார சக்தி சுழலும் போது காந்த சக்தியும் உருவாகுதுங்க. இதுதான் டைனமோ எஃபெக்ட்னு சொல்லுவோம். இந்த எஃபெக்ட் நம்ம பூமியில் ஏற்படுறதுனால தான் நம்மளால் இங்கே வாழவே முடியுதுங்க. நம்ம பூமியோட அடுக்குகள் பற்றி முன்பே ஐக்கிய ராஜ்யம் பாத் வீடியோவில் பார்த்துருக்கோம் இல்லையா? பார்க்காதவங்க கீழே உள்ள லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள். ரொம்ப முக்கியமான தகவல் கொண்ட வீடியோ அது. வெளிக்கருவம் முழுவதும் திரவ இரும்பு மற்றும் திரவ நிக்கல் நிறைந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா? நம்ம பூமியில உள்ள வெளிக்கருவத்தில் உள்ள திரவ உலோகங்கள் மின்சாரத்தை உருவாக்குதுங்க. நம்ம பூமியோட சுழற்சினால அது காந்த சக்தியாக மாறுதுங்க. இது எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னா நம்ம பூமியை தாண்டி விண்வெளியில பூமி சுற்றி ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆயிருக்குங்க. நம்ம பூமியை சுற்றி 40,000 miles தூரத்திற்கு விண்வெளியில இந்த காந்த மண்டலம் இருக்குங்க. இதை மேக்னட்டோஸ்பியர்னு சொல்லுவோங்க. இதுதான் நம்ம பூமியில உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்குதுங்க. இந்த காந்த மண்டலம் மட்டும் இல்லைன்னா சூரிய கதிர்கள் நம்ம பூமியில நேரடியா தாக்கி நம்ம உயிர் வாழ சாத்தியக்கூட இல்லாம ஆக்கிடுங்க. உதாரணத்துக்கு செவ்வாய் கிரகம் உயிர் வாழ தகுதி இல்லாம இருக்கிறதுக்கும் இதே காரணங்கள் தாங்க. திரவ நிலையில உலோகங்கள் இல்லாதனால பூமி அளவுக்கு அங்க டைனமோ எஃபெக்ட் ஏற்படுறது இல்ல. அதனால அங்க ரொம்ப பலவீனமான காந்த மண்டலம் தான் இருக்கு. சோ சூரிய கதிர்கள் நேரா அங்க தாக்குறதால உயிர் வாழக்கூடிய சூழ்நிலை இல்லாம போகுதுங்க. சூரியனோட வெப்ப காற்று நம்ம காந்த மண்டலத்துல உள்ள பிளாஸ்மா லேயர்ல டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது அதுல உள்ள சார்ஜ்ட் பார்ட்டிகல்ஸ்னாலதான் மாறுபட்ட நிறம் மற்றும் சிக்கலான ஒளியை வெளிப்படுத்துதுங்க. இதுதான் நாம பார்க்கும் அதிசயங்க. புகழ்பெற்ற விஞ்ஞானியான கலீலியோ தான் வட துருவத்தில் தெரியும் இந்த லைட்டுக்கு அரோரா போரியாலிஸ்னு பெயர் வைத்திருக்கிறார். அரோராங்கிறது விடியலோட ரொமானிய கடவுள் பெயருங்க. அதே மாதிரி போரியாஸுங்கிறது வடக்கு காற்றின் கிரேக்க கடவுள் பெயர். தென் துருவத்துல இதோட பெயர் அரோரா ஆஸ்ட்ராலிஸ். தெற்கை குறிக்கும் பெயர் தான் ஆஸ்ட்ராலிஸ். அரோரா போரியாலிஸ் ஆர் நார்தர்ன் லைட்ஸ் வட துருவத்துல அலாஸ்கா, வடக்கு கனடா, தெற்கு கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, வடக்கு நார்வே, ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து நாடுகள்ல இருந்து பார்க்க முடியுங்க. அரோரா ஆஸ்ட்ராலிஸ் ஆர் சதர்ன் லைட்ஸ் ஆஸ்திரேலியால உள்ள டாஸ்மேனியா, நியூசிலாண்டின் தெற்கு முனை, அண்டார்டிகா, தெற்கு ஜார்ஜிய தீவு, தெற்கு சாண்ட்விச் ஐலாண்டில் தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடல், ஸ்டூவர்ட் தீவு, அர்ஜென்டினா கடற்கரையிலிருந்து சுமார் 400 miles தொலைவில் உள்ள உஸ்வாயா அர்ஜென்டினான்ற இடங்கள்ல இருந்து பார்க்க முடியுங்க. இந்த அரோரா எல்லா நாட்களுமே நம்மளோட விண்வெளியில நடந்துட்டே இருந்தாலும் நம்மால அதை அமைதியான இருண்ட வானத்துல தாங்க பார்க்க முடியும். அதனால அரோரா போரியாலிஸ் வடக்கு அரைக்கோளத்தின் குளிர்காலமான டிசம்பர் டு மார்ச் வரைக்கும் இதை பார்க்க சிறந்த காலகட்டங்க. அதே மாதிரி அரோரா ஆஸ்ட்ராலிஸ் ஆர் சதர்ன் லைட்ஸ் தெற்கு அரைக்கோள குளிர்காலமான மே டு ஆகஸ்ட்ல பார்க்க முடியுங்க. இந்த அரோரா நம் உலகத்திற்கும் சூரியனுக்கும் உள்ள இறுக்கமான தொடர்பு மற்றும் நாம் உயிர் வாழ கவசமாக இருந்து உதவும் காந்த மண்டலத்தையும்
என்றும் மக்கள் மறக்க கூடாதுங்கிறதுக்காகவே இது நம் கண்களுக்கு தெரியுதோன்னு கூட தோணுதுங்க. இது மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் நம் உலகை பற்றி நம் பிரபஞ்சத்தை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்ஸ்பயர் ஃப்ரம் யூனிவர்ஸ். கூடிய விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.